Friends, in this video, we will talk about Lalitha Jewelry flexi plan. This duration is 11 months. All schemes are mostly 11 months. In this case, Lalitha Jewelry is 100% wastage. We have to take full 20% wastage. That is the limitation. We have to give gifts. That is why we have to take 50% wastage. That is full detail. We have to pay 1,000 rupees. இதில இருக்குறதும் KDM நக தான் அப்படினு சொல்றாங்க 22 கேரட் 916 ஹால்மார்க் நக தான் சொல்றாங்க இப்போ பாத்தீங்கனா இந்த 50% போனஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னல ஒரு மந்தோட EMIல அது வந்து நம்ம 11 months கம்ப்ளீட் பண்ணிருந்தா மட்டும் தான் கொடுப்பாங்க நீங்க 7 monthsல 8 monthsல அந்த மாதிரி கட்டினீங்கனா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ மாசம் நம்ம 5000 ரூபாய் பே பண்றோம் அப்படினா நமக்கு போனஸ் எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கனா 2500 ரூபாய் கிடைக்கும் இதில நம்ம கிராம்லியும் நம்ம இது வச்சிட்டு வரலாம் அமௌண்ட்லயே வச்சிட்டு வரலாம் நமக்கு வந்து கடைசியா நம்ம இது நமக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு நம்ம நகை எடுக்க போயும்போது பாத்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் ஜிஆர்டில என்ன ஃபாலோ பண்றங்களோ அதே சேம் தான் நம்ம 11 months கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 50% போனஸ் கொடுத்துட்டு நம்ம வேஸ்டேஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம் இதுல நம்ம 11 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் நகை எடுக்க முடியும் போ 7 months க்கு கம்மியா நம்ம எடுக்கறோம் அப்படினா நம்ம கிராம்ல கிரெடிட் ஆனதை எடுக்க முடியாது only நம்ம அமௌண்ட் நம்ம அக்கவுண்ட்ல சேர்ந்திருக்கும்ல அத வச்சு தான் எடுக்க முடியும் கிராம்ல கிரெடிட் ஆவறது வந்து நீங்க 7 months க்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் நீங்க 7th monthலியோ 8th monthலியோ நிறுத்திட்டீங்க அப்படினா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல 60% போனஸ் கொடுக்கறாங்க 9th monthலியோ 10th monthலியோ எடுத்தீங்கனா 70% கொடுக்கறாங்க வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க 11th month நீங்க முடிச்சிட்டு எடுத்தாதான் அந்த போனஸும் கிடைக்கும் 100% வேஸ்டேஜும் கிடைக்கும் இதுல நீங்க காயினும் வாங்கிக்கலாம் நம்ம கிராம்ல இருக்குறது ஆட் ஆனதை எடுத்துக்க போறோமா அமௌண்ட்ல ஆட் ஆனதை எடுத்துக்க போறோமாங்கறத நம்ம ஃபைனலா நகை எடுக்கற அன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதுல நம்ம எந்த ஸ்டேட்ல ஓபன் பண்றோமோ அங்க இருக்கிற எந்த லலிதா ஜுவல்லரியில வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படினு முடிவு பண்ணிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க சீட் போடும்போது என்ன பண்ணனும்னா போயிட்டு அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்துச்சு அப்படினா மட்டும் நீங்க எந்த கடையா இருந்தாலும் அந்த கடையில போடுங்க நீங்க போட்டுட்டு 11 months கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு நீங்க பார்த்துட்டு புடிக்காம எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வரது நம்ம 11 months நம்ம சேவ் பண்ணி கஷ்டப்பட்டதே உங்களுக்கு ஒரு திருப்தியா இல்லாம இருக்கும் அடுத்தடுத்த சீட் உங்களுக்கு ஓபன் பண்றதுக்கு ஒரு ஆர்வமே கம்மி ஆயிடும் சோ நீங்க எந்த கடையில போட்டாலும் ஜிஆர்டியோ பீமாவோ லலிதாவோ எந்த ஷாப்பா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல அந்த ஜுவல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க சப்போஸ் நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு கடைக்கு போயிட்டு அங்க நமக்கு கொஞ்சம் பிடிக்கல கலெக்ஷன்ஸ்னால் நம்ம எடுக்கணுமேங்கிறதுக்காக எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கான ஸ்டோன் சார்ஜஸ் போடுவாங்க அது எல்லா ஷாப்லேயுமே போடுவாங்க ஆர்டினரி ஸ்டோனாக இருந்தாலும் ரூபி எமரால்டு இந்த மாதிரி எந்த ஸ்டோனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டோனோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன் சார்ஜஸ் போடுவாங்க சப்போஸ் நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேரட்க்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதோட மேக்கிங் சார்ஜஸோ அதோட வேஸ்டேஜோ அதில் 25% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் 11 months முடிஞ்சும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருக்கீங்க போய் நகை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட இது அவங்களே வச்சுருப்பாங்க உங்களுக்கு மெயில் மூலமாகவோ போஸ்டல் மூலமாகவோ வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க 7 months முன்னவே நீங்கள் நிறுத்திட்டீங்க ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ரூபாயில் அதாவது அமௌண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிப்பாங்க கிராம்ஸில் இருக்கிறத கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க அவங்க கொடுக்குற பாஸ்புக்கை தொலைஞ்சிச்சுன்னா உடனே போய் அங்கே ஐடி ப்ரூஃபை கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு நீங்கள் அந்த பாஸ்புக்கு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணும்போது ஒரு புக்கு கொடுப்பாங்கள்ல அந்த புக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடைசியாக நகை எடுக்கிறதுக்கு போது நீங்கள் அந்த புக்கை சப்மிட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் நீங்கள் போட்ட சைன் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கணும் நீங்கள் போடும் பொழுதே உங்களுக்கு நாமினி சப்போஸ் உங்களால் வர முடியாத பட்சத்தில் யாராவது ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி சூழ்நிலையில் நாமினி ஒருத்தவங்களை அவங்களோட இதை வச்சு
அவங்களோட ஆதார் கார்டோ இந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் நாமினியும் போட்டுட்டு அதுக்கு அது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லலிதா ஜுவல்லரி ஸ்கீமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் கிஃப்ட்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் ஒரு மந்தில் 50% அமௌண்ட்டை போனஸாக தராங்க, ப்ளஸ் நோ வேஸ்டேஜ் எல்லாத்துக்குமே. நீங்கள் ஒரு டைம் போய் கடையை விசிட் பண்ணிவிட்டு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லலிதாவில் சீட்டு போட்டுக்கோங்க. தேங்க்யூ. காயின்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்.